Rajalakshmi Eduverse. Enter the learning universe. In the Rajalakshmi Eduverse la different levels la Python courses, Java la basic to advanced level, data science appo finance nu innum nariya courses la pandranga. School students, college students, working professionals, degree mudichuvanga, dropouts aanavanga nu yara irundalum Eduverse course mudichittu IT company la place aagalam. Aduvum 100% placement assistance oda 0% EMI, weekdays a irundalum weekends a irundalum flexible time la teach pandranga. Learners ku puriyra maadhiri Tamil layum teach pandranga. Melum vivarangalukku 9176827682 number ku call பண்ணுங்க இல்லனா myeduverse.net வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பதறாத நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது நிகழ்காலம் மட்டும்தான். எதிர்காலமும் இறந்த காலமும் நம்ம பக்கத்திலே இருக்கும். ஆனா எல்லார் கண்ணுக்கு தெரியாது. பாதி ரெண்டும் சேர்ந்த லாய்கா மேக்ஸிமம் இந்த பாடிக்குள்ளடா டச் பண்ண டேர் பண்ணா எதிரும் பல்லடா புள்ளி இருக்கும் ரெட் ரோஸ் தள்ளி நில்லடா சின்ன போல மார்க்கெட்ல எவனும் இல்லடா தகுதி. வணக்கம், இது திருச்சிற்றம்பலம். கர்ணனுக்கு பின்னாடி சில கர்ண கொடூர உயிர்கொல்லி படங்களை எடுத்து அதை ஓடிடிக்கு தள்ளி நம்மளை பழி வாங்கின தனுஷ் இந்த தடவை திருச்சிற்றம்பலமா தியேட்டருக்கு வந்திருக்காரு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். கதை அப்படின்னு பார்த்தா அந்த படத்துல ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற ஹீரோ ஹீரோயினும் தங்களுக்குள் இருக்கும் காதலை எப்படி கண்டுபிடிச்சு அது வரைக்கும் அப்படி இப்படின்னு இருந்தவங்க இனிமேல் பிரியாதம் வர வேண்டும் அப்படின்னு எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறதா, இல்ல சின்ன வயசுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசாம வீராப்பா இருக்கிற அப்பனும் மகனும் அவங்களுக்குள்ள இருக்க பாசத்தை கண்டுபிடிச்சு ரெண்டு பேரும் விரும்புனாங்களா, இல்ல ஒரு விபத்து பாதிப்புல தன்னுடைய வீரத்தை எல்லாம் மறந்து பயந்தாங்கொல்லியா வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த ஹீரோ அதுல எல்லாம் மீண்டு எப்படி ஒரு நார்மலான மனுஷனா மாறினா அப்படிங்கிறதா அப்படின்னு படத்துல ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. ஆனா இந்த படத்துல நான் கண்டுபிடிச்ச ஒரு கதை, அதுதான் உண்மையான கதை. மெட்ராஸ்ல பொன்னம்பலம்ங்கிற காலனியில வசிக்கிற திருச்சிற்றம்பலம்ங்கிற தாத்தா கோபமா பேசாம இருக்கிற தான் மகனையும் பேரனையும் பேச வச்சு அவங்கள ஒண்ணு சேர்த்து தான் பேரனுக்கு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த திருச்சிற்றம்பலம். இதுல இத்தனை கதை இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தா கூட, இன்னொரு பக்கம் இது எந்த கதை அப்படின்னு நமக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே இடைவேளையை தாண்டிடுது. நம்ம தனுஷ் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளை கடுப்பேத்தாத தனுஷ் இந்த கதை, இந்த வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே சார், நம்மளாம் எதுக்கு சார் தேவையில்லாம பிறந்துட்டோமா சார், சி ஏன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரியான ஒரு புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் சூப்பரா பண்ணிருக்காப்புல. ஆள் இந்த படத்துல ரொம்ப அழகா இருக்கு. அப்படி என்னன்னு தெரியல, ஒவ்வொரு பிள்ளைகிட்டயா போய் அந்த ரெண்டு பிள்ளைகிட்டயுமே போய் லவ்வை சொல்லி பல்பு வாங்குறப்ப அப்படி நம்மளை பார்த்தது மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு இன்னசென்ட் படம் முழுவதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரகாஷ்ராஜ் போன வாரம் விருமன் கூட வீராப்பா தெரிஞ்ச முனியாண்டி இந்த தடவை பணத்து கூட பஞ்சாயத்து பண்ற நீலகண்டனா வர்றாப்புல. மயன் தன்னை புரிஞ்சுக்கிற மாட்டிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் உட்காந்து அழுகிற அளவுக்கு, ஏன்னா அந்த பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு எனக்கு ஃபோக்கஸ் வைங்கடா அப்படின்னு சொல்லாம அதான் மகனை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துட வேண்டியதானே எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில அந்த கேரக்டருக்கு நியாயம் சேர்த்திருக்காரு பிரகாஷ்ராஜ். நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே நம்மளோட செல்லம் நித்யா மேனன் மேலதான். இப்படி எல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா நம்ம எதுக்கு ஊரெல்லாம் போய் சுத்தி சேர்ப்படி வாங்கி லவ் சொல்லி அழகா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாமே அந்த பிள்ளையே, இது இந்த பிள்ளைக்கு மேல நம்மளை யாரும் தாங்க போறா அப்படின்னால ஒரு இடத்துக்கு யோ பழம் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா பேசாம அதை கட்டிக்கியா, மூணாவது சீன்லேயே சொல்லிட்டேன் நான். இந்த அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, அவங்களுடைய அந்த பிள்ளை அவர் மேல கட்டுற பாசங்கள், நைஸ் கேர்ள். படத்தோட மெயின் ஹீரோ திருச்சிற்றம்பலம் தாத்தாவை வர்ற நம்ம பாரத ராஜா மனுஷன் பிரிச்சிருக்காப்புல. அங்கங்க அடிக்கிற அவன் குட்டி குட்டி பஞ்சு தேட்டரே குபி சிரிப்பு. பாரம் சுமக்கிறதும் பாரமா இருக்கிறதும் ஒரு வகையில சுகந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீனு உண்மையில மனசு ரொம்ப கலங்கிருச்சு. இது இல்லாம பழம் காதல விழுகிறதுக்காகவே படைக்கப்பட்ட அப்பாவி ஜீவன்கள் ரெண்டு பேர், ஒன்னு ராசிகண்ணா, இன்னொன்னு யாரு அது பிரியா பவானி சங்கர். 4 சீன்ல வந்தா கூட ராசிகண்ணா பேண்ட் போடாம நம்மளை குஷிப்படுத்துறது மாதிரி நைஸ். பிரியாணி கடையில தால்சா விற்கிறது மாதிரி பிரியா பவானி சங்கர் 2 சீன்ல எட்டி பார்த்து பெரிய இம்பாக்டை கொடுக்கல, லேசா தொட்டு பண்றது மாதிரி தான். அந்த மாதிரி ஓம் பிரகாஷோட கேமரா அப்படிங்கிறதுனால இந்த படத்துல வர்ற எந்த இதுவுமே நமக்கு பெருசா உறுத்தலை, எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. மந்தையிலிருந்து பிடிஞ்சு போன அனிருத்துங்கிற ஆடு ஒரு வழியா தாய் கொட்டையை திரும்பி இருக்கு. மேகம் கருக்காத பெண்ணே பெண்ணே அந்த பாட்டு வெரி நைஸ். அந்த பாட்டை கேட்டதை விட நித்யா மேனனவே பார்த்துக்கிட்டு இருந்தது, அது என்னன்னு தெரியல. ரீரெக்கார்டிங் முழுவதுமே விஐபி வாடை, அதுவுமே தேவைதான. அது விஐபி மாதிரியான கதைகளுக்கு விஐபி மாதிரியான ஆர்ஆர் பெட்டர், அதை அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுருக்காப்புல. படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னா இந்த சீன்லாம் எங்கேயோ பார்த்துருக்கோமே எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படிங்கிறது மாதிரியான சீனாக இருந்தால் கூட சுமாரான சீனாக இருந்தால் கூட பெரும்பாலும் கடுப்படிக்காமல் நகர்த்துனது. அதுக்கு காரணம் அதுக்குள்ளே நடித்தவங்க அதை உள்வாங்கி ரொம்ப அனுபவிச்சு நடித்தது தான். படத்தோட பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கதை எதை நோக்கி போகுது, இதில் இது எது மெயின் கதை, அப்பனுக்கு மகனுக்குமா இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கா இல்லை அவனுடைய பர்சனல் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஒன்றும் புரியாமல் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் போகிறது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்வல் தாண்டி ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் ஓ இதுதான் மையக்கதையோ அப்படின்னு புரியுது. அப்பனு மகனும் சேர்ந்து அவங்களுக்கு இருக்க பாசத்தை எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு பாவந்த குழந்தை கடத்தல் வில்லன் அப்பா நீலகண்டனை குத்த வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இடத்துல ஒரு ஃபைட்டு. இதே அவங்க ஆல்ரெடி ஒன்று சேர்ந்துட்டாங்க, இப்போ இருக்கிற நீ வந்துக்கிட்டு இருக்கிற அவங்க இப்போத்தே அவங்க ஒன்று சேர்ந்து நல்லா இருக்கிறாங்க, நீ வேற போடாங்கிட்டு ஏதாவது ஏழை இழுத்து விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இன்வால்வ் ஆகி வில்லனுக்கு எதிராக கத்துறது மாதிரி. அப்புறம் ஹைடிங்க அந்த படத்தில் ரெண்டு விழிப்புணர்வு பதிவு இருக்குது. அதாவது கார் ஓட்டும் போது செல்ஃபோன் பேசிக்கிட்டு ஓட்டி தொலையாதீங்களா, அது பெரிய பிரச்சனையாகும். இன்னொன்று பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க, அப்படி போட்டிங்கன்னா டயத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் முடிக்க முடியல, இல்லாட்டி இங்கேருந்து ஃப்ளைட்டு போய் அதுக்கப்புறம் கனடாவுக்கு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு ஏகப்பட்ட செலவாகும். ஒரு 500-600 ஹெல்மெட்டை வாங்கி போட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு பதிவு. அதை ரொம்ப பிரசங்கமாக சொல்லாமல் ஒரு ஹைடிங்காக சொல்லி நமக்கு புரிய வச்சது. அதுக்காக நம்ம இயக்குனர் தனுஷுக்கு இது மித்ரன் ஜாவருக்கு வாழ்த்துக்கள். கிளைமேக்ஸை பார்க்குறப்போ சில பேருக்கு இதுக்காக ரியூட்டன் போட்டு டேபிள் சேர்லாம் உடச்சிங்க, 2 ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்திருந்தாவே போதுமே, என்னங்கயா நீங்கள் அப்படின்னு தோணலாம். சில பேருக்கு ஆஹா இதுக்கு மேலையானவன் சந்தோஷமாக இருங்க என்கிட்ட நல்லா இருங்கப்பா அப்படின்னு மனசார வாழ்த்திட்டு வரலாம். அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது. யாரடி நீ மோகினிக்கு கீழே சமீபத்திய வந்த தனுஷ் படங்களுக்கு மேலே ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த திருச்சிற்றம்பலத்தை பார்த்துக்கிட்டு